சூடவா co-presented by Hats and Curd. சாரி கௌதம், அதெல்லாம் வேணாம் சக்தி. இதெல்லாம் எனக்கு தேவையில்லாதது. நான் என் வேலையை பாத்துக்கிறேன். ப்ளீஸ் கௌதம், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, கோபப்படாதீங்க. நார்மலா ஒரு இடத்துல நாலு பேர் ஒரு வேலையை சேர்ந்து செஞ்சாலே சில கான்ட்ரவர்சிஸ் எல்லாம் வரதான் செய்யும். அதுவும் இந்த கல்யாண விஷயம், கண்டிப்பா பல பிரச்சனைகள் வரும். நாம நல்ல விதமா தான் பண்ணிட்டு இருப்போம், ஆனா கூட இருக்கிற சில குட்ட குழப்பிங்க ஏதாவது ஒரு ஏட உடம்பா செஞ்சிடும். தயவு செஞ்சு நீங்க கோவப்படாதீங்க. அதுங்க எல்லாம் சும்மாவே அம்மாவாசை பௌர்ணமிக்கு கீர்க்கு பிடிச்ச மாதிரி பேசுவாங்க, அதெல்லாம் நீங்க மறந்துடுங்க. கௌதம் நீங்க சிரிச்சிட்டீங்க, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. எனக்கு தெரியும் உங்க கோவம் எல்லாம் கொஞ்ச நேரம் தான் இருக்கும். சரியான லூசுங்களா இருக்கு. ஹலோ, நான் இப்பவும் கோவமா தான் இருக்கேன். யார் மேல? அந்த சிவா மேலதான். நான் எவ்வளவு சீரியஸா இருக்கேன், ஆனா அவரு தான் என் மேல. டேய் டேய், நடிக்காதடா. சிவா என்ன, அவர் வாய்ஸ் கேக்குது? சக்தி, ஸ்பீக்கர் ஆன் பண்ணி பேசுறீங்களா? ஆமா கௌதம், நீங்க யாருன்னு அவருக்கு புரியணும்ல, அதுக்காக தான். அவர் என்ன புரிஞ்சுகிட்டு எனக்கு என்ன அவார்டு தர போறாரு? டேய், நான் உனக்கு அவார்டு தரணும்னு அவசியம் இல்லடா. சினிமாலயோ சீரியல்லையோ போய் நடி, அதுவும் வில்லனாவே நடி. அப்பதான் கெட்டப் சேஞ்ச் பண்ணாம ஈஸியா நடிக்க முடியும். ஒரு அவார்டு என்ன, 10 அவார்டு வாங்குவ. அதான் நீ பிரமாதமா நடிக்கிறிய. பாஸ், எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? சக்தி, நீங்க ஏன் ஸ்பீக்கர் ஆன் பண்ணி அவரை பேச வச்சிட்டு இருக்கீங்க? முதல்ல கட் பண்ணுங்க. இல்ல கௌதம், அவர் உங்ககிட்ட சாரி சொல்ல வைக்கணும், அதுக்காக தான். நினைச்சேன் அவரை பத்தி எல்லாம் நாம ஏன் பேசிக்கிட்டு? கௌதம், ஒரு தடவை எங்க அக்காக்கு ஃபோன் பண்ணி பேசுறீங்களா? ஏய், அறிவு இருக்கா உனக்கு? அவனை போய் பேச சொல்ற, அவன் தான் ப்ராப்ளம் கிரியேட் பண்றவனே. நீ தான் பிரச்சனைக்கு கேர் ஆஃப் அட்ரஸ், அவர் ப்ராப்ளத்தை சால்வ் பண்றவர். கௌதம் ப்ளீஸ், கொஞ்சம் அக்கா கிட்ட பேசுறீங்களா? ஐயோ, நானா? வேணா சக்தி, அக்கா ரொம்ப ஃபீல் பண்றாங்க, ஒரே ஒரு தடவை பேசுங்க ப்ளீஸ். சரி ஓகே, நான் பேசுறேன். மனுஷன் எப்படி நடந்துக்கணும்ன்றதுக்கு உதாரணம் கௌதம். அவனோட மாஸ்டர் பிளான் என்னன்னு தெரியாமயே நீங்க எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. ஒரு நாள் வரிசையா எல்லாரையும் நிக்க வச்சு பெயிண்ட் அடிச்சு விட போறான், அப்ப தெரியும் உங்களுக்கு. ஏய், இன்னொரு வார்த்தை கௌதம் பத்தி தப்பா பேசின, ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, உன்னை மட்ட பண்ணிருவேன். மட்ட பண்ணிருவாளா? ஐயோ, இவன் ரவுடி மாதிரி பேசிட்டு போறா. இந்த சுந்தர் மீனாட்சி முட்டாள் மாதிரி எதையுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இதுல நம்மள வேற பைத்தியம் மாதிரி பாக்குறாங்களே. இது எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான். டே கௌதம், உன்னை விட்டுருவேன் மட்டும் நினைக்காதடா, உனக்கு முடிவு காலம் நெருங்கிருச்சு. Thank you.
சாரி. அவசரப்பட்டது நான், எல்லாரும் கஷ்டப்பட வச்சது நான். நான் தானே சாரி சொல்லணும். நீங்க எதுக்கு சாரி சொல்லணும்? அவசரப்பட்டது நீங்க இல்ல சிவா. அவர் தேவையில்லாம பேசி உங்களை வருத்தப்பட வச்சிட்டாரு. நீங்களும் இவ்வளவுதான் பொறுத்துட்டு போவீங்க. அவர் பேசுனதுக்காக நான் உங்ககிட்ட சாரி கேக்குறேன். அவர் பண்ணதுக்கு நீங்க எங்க சாரி கேட்கணும்? அப்படியே இருந்தாலும் யாருக்காக திட்டு வாங்கின? உங்களுக்காக தானே. என் மேல உங்களுக்கு என்னங்க இவ்வளவு பாசம்? தெரியலங்க. நீங்க நல்லா இருக்கணும், அதை நான் பார்க்கணும். எனக்கு அது போதும். என்னங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? உங்க நல்ல மனசு நினைச்சா எனக்கு பேசணும்னு தோணல, அழணும் போல தோணுது. எனக்கு ஃப்ரெண்ட்னு சொல்லிக்க யாருமே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் உங்களை மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் வாழ்க்கை முழுக்க இருக்கணும்னு தோணுது. சத்தியமா இருப்பாங்க, உங்க வாழ்க்கை முழுக்க ஒரு ஃப்ரெண்டா இருப்பேன். தேங்க்ஸ் கௌதம். ஃப்ரெண்ட்ஸ்க்கு நடுவுல இந்த சாரி தேங்க்ஸ்லாம் சொல்லக்கூடாதுங்க. உங்களுக்கும் சுந்தருக்கும் கல்யாணம் ஆன உடனே நான் வேற ஊருக்கு போயிடலான்னு இருக்கேங்க. இப்பதான் லைஃப் ஃபுல்லா ஃப்ரெண்டா இருப்பேன்னு சொன்னீங்க. ஃப்ரெண்டா தான் இருக்க போறேன், பட் உங்க பக்கத்துல இருந்தா சுந்தர் டிஸ்டர்ப் ஆவாரன்னு ஒரு சின்ன கன்ஃபியூஷன். ஒரு நாளும் அவர் அப்படிலாம் நினைக்கவே மாட்டாரு. சுந்தர் குழந்தை மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் சண்டை போடுவாரு, ஆனா அவரே கூல் ஆயிடுவாரு. சரிங்க, நீங்க சுந்தர் கிட்ட பேசுனீங்களா? இல்ல. என்ன மீனாட்சி, முதல்ல அவர்கிட்ட பேசுங்க. சரிங்க. தேங்க்ஸ். நான் இப்பதானே சொன்னேன் தேங்க்ஸ் சொல்லக்கூடாதுன்னு. நான் தேங்க்ஸ் சொன்னது கடவுளுக்கு, இப்படி ஒரு நல்ல நண்பனை கொடுத்ததுக்கு. நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். மீனாட்சி, நீங்க இதே மாதிரி எப்பவும் ஹாப்பியா இருக்கணும். நீங்களும் தான். நான் எப்பவும் சந்தோஷமா தாங்க இருப்பேன். என்னால உங்களுக்கு ஏதாவது சங்கடம்னா சாரி சொல்லாதீங்க ப்ளீஸ். சரி, நீங்க கோவப்பட்டாலும் பரவாயில்ல, நீங்க செய்யறதுக்கெல்லாம் தேங்க்ஸ் 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 அ லாட். பை. செம்ம கிரிமினலா இருக்கான், எல்லாரையும் மெஸ்மரைஸ் பண்ணி வச்சிருக்கான். அவன் மோசமானவன்னு சொன்னா என் தம்பி சுந்தர் கூட நம்ப மாட்டேங்கிறான். என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்? எல்லார விட மீனாட்சி பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவான்னு நினைக்கிறேன். சொல்லு ப்ரோ. டேய் சுந்தர், மீனாட்சி நம்பர் சொல்லு. எதுக்கு? டேய், காரணம் சொன்னாதான் நம்பர் தருவியா? சரி சொல்றேன், நோட் பண்ணிக்க. சொல்லு. ஓகேடா, பை. ஹலோ. ஹலோ மீனாட்சி, நான் சிவா பேசுறேன். நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஹலோ மீனாட்சி, எங்க இருக்கீங்க? நான் கோவிலுக்கு வந்திருக்கேன். என்ன விஷயம்? அது என்னன்னா, மீனாட்சி சாரி, நான் நேரில் வந்து பேசுறேன். எனக்காக ஒரு ஹாஃப் அன் அவர் கோயில நீங்க வெயிட் பண்ண முடியுமா? சரி, நான் கோவிலே வெயிட் பண்றேன். யா, தேங்க் யூ. ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். மீனாட்சி. உங்களுக்கும் சுந்தருக்கும் நான் பக்கத்துல இருந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்.
நீங்க சக்தி கௌதம் எல்லாரும் பக்கத்துல இருந்து இங்க கல்யாணத்தை நடத்தி வைப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. மீனாட்சி, ஆக்சுவலா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்கு தான் நான் போன் பண்ணேன். நீங்க எல்லாரையுமே ரொம்ப இன்னசென்ட்டா நம்பிட்டு இருக்கீங்க. கௌதம் பத்தி சில விஷயங்கள் நான் உங்ககிட்ட பேசணும். அவரை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு? அவர் தான் விலகிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. மீனாட்சி, நீங்க நினைக்கிற மாதிரி அவன் விலகல. அவன் உங்களை கல்யாணம் பண்றதுக்கு தான் பிளானே பண்ணிருக்கான். அதை சொல்லி எச்சரிக்கை பண்ணதான் நான் இங்க வந்திருக்கேன். எங்க உங்களுக்கு உடம்பு நல்லா தானே இருக்கு, எதுவும் பிரச்சனை இல்லையே. அப்போ என்னை பைத்தியம்னு சொல்றீங்களா? ஐயோ, அப்படிலாம் தப்பா புரிஞ்சுக்காதீங்க. பொண்ணுங்க கிட்ட பேசாத நீங்க எனக்கு போன் பண்ணதுல இருந்தே நான் ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருந்தேன். இப்ப நீங்க ஏதேதோ பேசுறீங்க, அதான் எனக்கு எதுவும் புரியல. பாருங்க, தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. கௌதம் ரொம்ப டேஞ்சரானவன். உங்களுக்கே தெரியாம பெரிய கேம் ஆடிட்டு இருக்கான். அதை என்கிட்ட சொல்லிட்டு தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான். தயவு செஞ்சு இனிமே இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. அவரை மாதிரி ஒருத்தரை குத்தம் சொல்றது, அதுவும் கோவில்ல வச்சு சொல்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. ஐயோ மீனாட்சி, நான் சொல்ல வரது என்ன? நீங்க போன் பண்ண உடனே நான் சுந்தருக்கு போன் பண்ணி நீங்க இங்க வர போறீங்கன்னு சொன்னேன். கொஞ்ச நாளாவே நீங்க ஏதேதோ பேசுறீங்களா? இப்ப கூட கௌதம பத்தி தப்பா சொல்றதுக்காக தான் நீங்க வரீங்கன்னு சொல்லிட்டு அவரும் வந்திருக்காரு. டேய், என்னடா இது? சுத்த முட்டாள்தனமா இருக்கு. நீங்க கௌதம பத்தி தப்பா பேசுறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவர் நினைச்சிருந்தா எல்லார் சம்மதத்தோட என்ன கல்யாணம் பண்ணிருந்திருக்கலாம். அவர் அப்படி பண்ணலையே. விட்டு கொடுத்தது மட்டும் இல்லாம எங்க ரெண்டு பேருக்கும் எவ்வளவு சப்போர்ட் பண்றாரு தெரியுமா? எங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட அவர்தான் அதை சமாதானப்படுத்தி வைக்கிறாரு. இவ்வளவையே, இன்னைக்கு நானும் சுந்தரும் இங்க நிக்கிறோம்னா அதுக்கு காரணமே கௌதம் தான். ஏங்க, அதெல்லாம் நீங்க நம்புறீங்களா? அவன் நல்லவ மாதிரி நடிச்சிட்டு இருக்கான், தயவு செஞ்சு அவனை நம்பாதீங்க. நல்லவர் எதுக்கு நல்லவர் மாதிரி நடிக்கணும்? நீயும் புரிஞ்சுக்கோ ப்ரோ. டேய், நீ சக்தியை நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் மீனாட்சிட்ட பேசி புரிய வைக்கலான்னு வந்தேன். நானும் நம்ப மாட்டேங்க. ஐயோ மீனாட்சி, நான் சொல்றத கேளுங்க. அவன் ஏற்கனவே உங்களுக்கு தாலி கட்டுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கான். அவர் அப்படி செய்யணும்னு நினைச்சிருந்தா உங்ககிட்ட எதுக்கு சவாலிஞ்ச் பண்ணனும்? சைலண்டா கல்யாணத்தை முடிச்சிருப்பார்ல. கௌதம்க்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்தா எதுக்கு ப்ரோ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்? டேய், உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? எங்களுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை பிறக்கும். அது ஆணா பிறந்தா கௌதம்னு, பொண்ணா பிறந்தா கௌதமின்னு பேர் வைக்கலான்னு டிசைட் பண்ணிருக்கோம் ப்ரோ. கௌதம், கௌதமி, சூப்பரா மீனாட்சி, உண்மைக்கே ரொம்ப சூப்பர். ஏன் நீ எப்படி பார்த்தாலும் உன் கண்ணுக்கு நான் தெரியவே மாட்டேன். பாய் பாஸ். டேய் சுந்தர், டேய் சுந்தர், நான் அந்த கௌதம் பத்தி சொன்னப்ப நீங்க யாருமே நம்பலில. அவன் இங்கதான் எங்கேயோ இருக்கான், உங்க ரெண்டு பேரும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். அப்ப நான் கையும் களவுமா நான் பிடிச்சு காட்டுறேன்னா இல்லையா? இங்கதான் எங்கேயோ இருக்கான். இப்போ இப்போ இப்ப மாட்டவான் பாரு.
ஹாய் சிவா. டேய் என்னங்க இது, அவர் இங்க தான் இருக்காருன்னு சொன்னீங்க, ஆனா எங்க இருந்து சக்தியோட வராரு? டேய் என்ன நாளாயா ப்ரோ, விடு ப்ரோ, டேய் விடுடா. டேய் இப்பதான்டா என்ட போன்ல பேசுன, அதுக்குள்ள எப்பறா வெல்ல வந்து வர? சிவா விடு, சிவா சிவா கையெடுங்க, கையெடுங்க. என்னது, நான் உங்கள்ட்ட போன்ல பேசினா என்ன காமெடி பண்றீங்களா? இதுக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது, சக்தி தான் சொல்லணும். நீங்களே சொல்லுங்க சக்தி. நானும் அவரும் பைக்ல பேசிட்டு வந்தோம், இடையில இவர் எப்படி உங்ககிட்ட பேசியிருக்க முடியும்? அதான் எனக்கும் புரியல. ஏய் இப்ப ஏதோ செஞ்சு எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்றான்டா. கன்ஃபியூஸ் பண்றது அவர் இல்ல, நீங்க தான். உண்மைய சொல்லணும்னா கௌதம் பத்தி யோசிச்சு யோசிச்சு நீங்க ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டீங்க. உன் நல்லதுக்கு தான் சொல்றேன், நல்ல ஒரு சைக்காட்ரிஸ்டா போய் பாரு, எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். சைக்காட்ரிஸ்டா நான் போய் பார்க்கணுமா? ஏய் உண்மைய சொன்னா எல்லாம் சேர்ந்து என்னைய பைத்தியக்காரங்கிறீங்களா? ஏய் எல்லாத்துக்கும் காரணம் நீதான்டா, உனக்கு இருக்குடா. ஏய் சிவா, சிவா ப்ரோ, சாரி ப்ரோ. ஹே நோ ப்ராப்ளம், இதை எதையுமே மனசுல வச்சுக்காதீங்க, நல்லா ஹாப்பியா இருங்க, நான் கிளம்புறேன் சரியா? கௌதம் சாரி கௌதம், அவர் எப்பவுமே இப்படிதான், எதையும் முழுசா தெரிஞ்சுக்காம பேசிட்டு. என்ன சக்தி, அவரை பத்தி தான் தெரியும்ல, நீங்க அதுக்கெல்லாம் டிஸ்டர்ப் ஆயிடாதீங்க, நான் கிளம்புறேன் பாய். என்ன பாஸ் இவ்வளவு வரும்போது எப்படி உனக்கு போன் பண்ண குழம்பிட்டியா? அது வெரி சிம்பிள், சக்தி எனக்கு ஃபோன் பண்ணி பிக்கப் பண்ணணும்னு சொன்ன உடனேயே எனக்கு ஒரு சின்ன ஐடியா வந்துச்சு. உடனே வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி சக்தியோட வரும்போது ஒரு சின்ன கேப்ல உன் நம்பரை டயல் பண்ணி ரெக்கார்ட் வாய்ஸ் ஆன் பண்ணிட்டேன். எப்படி, டெக்னாலஜி டெவலப் ஆயிடுச்சு பாஸ், மொபைல் நெட்வொர்க் கம்பெனி ஓனர் ஆச்சே, உனக்கு இது கூடவா தெரியாது? என்ன மாட்ட வைக்கணும்னு ட்ரை பண்ண, இல்ல இல்ல நீ ட்ரை பண்ணு, அப்பதான் ஒரு த்ரில் இருக்கும். பிகாஸ் ஒரு நல்லது இருந்தா தானே ஒரு கெட்டதும் இருக்கும், ரெண்டுல ஒண்ணு இல்லைனாலும் ரொம்ப சப்பையா இருக்கும், கேம்ல இன்ட்ரெஸ்டே இருக்காது. லெட்ஸ் சீ குட் ஆர் ஈவில், எது ஜெயிக்குதுன்னு. இதுல என்ன காமெடினா, நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு குட் யாரு ஈவல் யாருன்னு தெரியாது. கௌதம் ரொம்ப ஆடாத, நீ இன்னும் உண்மையான சிவாவை பார்க்கல. ஐயோ பயந்துட்டப்பா, உன்னால ஒரு எவிடன்ஸ் கிடையாது. இப்ப கூட புது நம்பர்ல இருந்தா கால் பண்ண,
இன்னும் நிறைய நம்பர் வச்சிருக்கேன். ஒவ்வொரு காலும் நீ அட்டன் பண்ண அட்டன் பண்ண உன் பிபி ஏறிக்கிட்டே இருக்கும். அட் லாஸ்ட் ஒன் ஃபைன் மொமெண்ட் நீயே நெஞ்சு வடிச்சு செத்துருவேன். வெயிட் அண்ட் சீ.